ஸோ ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் இன்டர்நேஷ்னல் ஃபுட்பால் சாம்பியன்ஷிப் அதுக்காக இன்றைக்கி வந்திருக்கோம். அண்ட் மெயினாக வந்து ஆகஸ்ட் 4th to 7th வந்து நேரு ஸ்டேடியமில் நடக்க போகுது. இது மெயின் விஷயம் எதுக்காக நம்ம வந்து பேசுகிறோம்னா, பிகாஸ் ஆடியன்ஸ் வந்தாங்கன்னா அந்த ஃபண்ட்ஸ் வந்து இவங்களுக்கு தான் போகுது. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். தட்ஸ் வை வி ஆர் ட்ரைங் டு ப்ரொமோட் திஸ் இவெண்ட் ஸோ மச். அண்ட் இங்கே என் பக்கத்தில் வந்து அழகான 3 பேர் இருக்காங்க. தேர் ஆல்ரெடி த லாஸ்ட் சாம்பியன்ஸ் ஆஃப் த ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் அண்ட் நிறைய மெடல்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஐம் ஸோ ப்ரவுட் ஆஃப் தெம். And I think a big thanks to the entire team, because இந்த மாதிரி ஒரு விஷயம் நடத்துறதுல வந்து ரொம்ப ஒரு ஐ திங்க் இட்ஸ் நாட் ஹாப்பினஸ், இட்ஸ் மோர் வி ஆர் ஃபீலிங் ப்ரைடுன்னு சொல்லலாம். வி ஃபீலிங் ஸோ ப்ரவுட் தட் யூ பீப்புள் ஆர் டேக்கிங் திஸ் இனிஷியேட்டிவ் அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி தட் ஐ கெட் டு பி த பிராண்ட் அம்பாசிடர் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் இவெண்ட். ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் சார் கொஞ்சம் உங்கள் விஷயம் பேசுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் நடக்க போகுது. ஸோ இட்ஸ் வெரி வெரி பிக் ஆனர் ஃபார் ஆர் கண்ட்ரி, பிகாஸ் 51 வருஷமாக வந்து நம்ம இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டைம் இங்கே நடக்க போகுது. மோர் தென் 20 கண்ட்ரீஸ் ஆர் பார்ட்டிசிபேட்டிங் இன் திஸ் பர்டிகுலர் இவெண்ட் ஃபார் இன்டலெக்சுவலி சேலஞ்ச் சில்ட்ரன். தயவு செஞ்சு மென்டலி ரிட்டார்ட் எங்கே எழுதுறாதீங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வி ஆர் பேனிங் தி வேர்ட் ரிட்டார்டட். வி ஆர் யூசிங் தி வேர்ட் இன்டலெக்சுவலி சேலஞ்ச் சில்ட்ரன். வெரி இம்பார்ட்டன்ட் நோ தட் தே ஆல்சோ ஆர் அ பார்ட் ஆஃப் அவர் சொசைட்டி. அவங்களும் நம்ம சொசைட்டியில் சேர்ந்தவங்க தான். பிரித்து பார்க்க வேண்டாம். அவங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்குது. இந்த உலகத்தில் இருக்க அத்தனை மனிதருக்கும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும். அவங்களும் இந்த பிளாட்ஃபார்ம் மூலிமா அவங்களோட டேலண்ட் வந்து மற்றவங்களுக்கு போய் சேர்க்குறாங்க. இது வந்து நான் இன்வைட் பண்ணி யாரும் பண்ணணும்னு தேவையில்லை. ஐ திங்க் இது அதான் சொன்னேன், இட்ஸ் அல்டிமேட்லி உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோக்கெவ்வளோ போய் சேர்க்குறீங்களோ அவ்வளோதான் அவங்க படிப்பாங்க கண்டிப்பாக. அது வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது. யாருக்கு வந்து அவங்க அவங்க ட்வீட் பண்ணுமோ இல்லாட்டி அதை பற்றி ப்ரொமோட் பண்ணுறாங்கன்றது அவங்களோட விஷயம், அவங்களோட விருப்பம் தான். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் அதான் சொன்னேன், இது வந்து மெயினாக வந்து செலிபிரிட்டிஸ்க்காக மட்டும் இல்லை. திஸ் தீஸ் பீப்புள் ஆர் த செலிபிரிட்டிஸ் இன் தி ஷோ அண்ட் திஸ் இவெண்ட். அண்ட் ஐ திங்க் தட் இது மக்களுக்கு போய் சேர்த்தாலே அவங்களே வருவாங்க. அவ்வளோ நம்பிக்கை இருக்குது தட் நம்ம மக்கள் வந்து நல்ல மக்கள்லாம் இருக்காங்கன்னு. இந்த மாதிரி விஷயத்து கண்டிப்பாக வருவாங்க நான் நம்புகிறேன். ஆமாம் கண்டிப்பாக. எனக்கு இப்போ தான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு தெரிஞ்சு. அண்ட் ப்ளஸ் இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் இட்ஸ் ஹேப்பனிங் இன் இண்டியா. ஸோ அதுவே வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அது என்ன கூப்பிட்ருக்காங்க அண்ட் ஐம் யூனோ ஐ குட் பி தி பிராண்ட் அம்பாசிடர் ஃபார் அமேசிங் இவெண்ட். ஐ ஆம் ரியலி ஹாப்பி அபவுட் இட். பெருமையான விஷயம் தான். அதை எப்படி பார்க்குறது, வேறு எப்படி பார்ப்பீங்க, அதை அப்படி தானே பார்ப்பீங்க. ஆப்வியஸ்லி இட்ஸ் எக்ஸ்ட்ரீம். சி நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, எந்த நம்ம வந்து கிளாஸ் பிரிக்க வேண்டாம். பிகாஸ் எல்லாருக்குமே அந்த திருப்பி பார்த்து சொல்கிறேன், எல்லாருக்குமே ஒரு டேலண்ட் இருக்குது. அது கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்மோ இல்லாட்டி கரெக்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி மூலிமா வந்து பல பேருக்கு இப்போ கோமதி கூட வந்து அவங்க கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. பட் அந்த மாதிரி நடக்கக்கூடாது தான், இந்த மாதிரி குழந்தைங்களும் அவங்களுக்கு அந்த அந்த வாய்ப்பு கிடைக்காது. இப்போ அவங்களாலே வந்து போய் எங்கேயோ கேட்டு வாய்ப்பு வாங்க முடியாது. ஸோ தே நீட் பீப்புள் லைக் அஸ் டு பூஸ்ட் தம் அப். அது யாரோட தப்பு? மீடியா தானே போய் சேர்க்குறாங்க, அது உங்களுக்கு தப்பு தானே? அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் மீடியால எல்லாம் சொன்னீங்க. ஜெயிக்கிறது மட்டும் யாரும் சொல்லல. இது அவங்க மீடியா பத்தி சொல்ல மாட்டாங்க. நான் மீடியா வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு குரூப். நீங்க இதெல்லாம் பண்ணீங்க, அது உங்க தனியா ஒரு நீங்க ஒரு பொலிட்டிக்கல் இருந்தீங்க, நீங்க உங்களே போயிட்டு இருக்கு. சோ நீங்க சப்ஜெக்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். மெயினா தி ரீசன் இஸ் ஹவு சம்வன் இஸ் ப்ரொஜெக்டட் ஒன்லி இன் யோர் ஹேண்ட்ஸ். நான் திருப்பி தான் சொல்றேன், நீங்க எப்படி அவங்க ப்ரொஜெக்ட் பண்றீங்களோ அப்படிதான் உங்களுக்கு தெரியும். அதனால சொல்றேன், நீங்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனோ இல்லாட்டி ஒரு சினிமா ஃபங்க்ஷனோ வந்து நீங்க வந்து ஒரு பப்ளிசிட்டி பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இதுக்கு மேல பண்ணணும் நீங்க இதுக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. இது பொலிட்டிக்கலாக இது ஆக்க வேண்டாம். இட்ஸ் ஐ திங்க் இட்ஸ் வெரி பியூர். நம்ம மீடியாக்கு தான் பிரச்சனை. எதுக்கு பொலிட்டிக்கலாக போகிறீங்க இப்போ? இது பொலிட்டிக்கல் பற்றி இல்லை, இட்ஸ் அபவுட் தி சில்ட்ரன். லெட்ஸ் டாக் அபவுட் தி சில்ட்ரன். என்னால் கான்ட்ரிபியூட் இப்போ ஜிவி எந்த இது போய் கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். நான் கேள்விப்பட்டேன், ஐ மீன் நான் சமீபத்தை படித்தேன். ஜிவி போய் ஐ திங்க் ஹீஸ் டொனேட் சம்திங் அண்ட் கிவன் அ க்ளோஸ். ஸோ ஐம் ஹாப்பி தட் ஹீஸ் டன் தட் ஃபார் ஹர். ஐ டென்ட் நோ அபவுட் இட், நவ் ஐ கோ அண்ட் திங்க் அபவுட் இட். அண்ட் நீங்கள் என்ன பண்ணீங்க ஆக்சுவலாக? நீங்கள் இது பண்ணலையா? ஏன் சார் ஏன் செலிபிரிட்டிஸ் கூட தான் கேட்குறீங்க? நீங்கள் கேட்கப்படாது. நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுங்க, அதுக்கு மற்றவங்க கேளுங்க. நெக்ஸ்ட் போட்டிகள் வந்து இந்தியாவிலே முதல் முறையாக நடைபெறப்போகுது. அதில் வந்து கண்ட்ரீஸில் வந்து இப்போது கொரியாவிலேருந்து, ஜப்பான்லேருந்து, சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, இந்தோனேஷியா போன்ற பிரேசில், அர்ஜென்டினா இந்த டீம்லாம் கூட இன்விடேஷன் அமைச்சிருக்கிறோம். ஆப்ரிக்காவிலேருந்து டீம் வரப்போகுது, யூரோப்லேருந்து டீம் வரப்போகுது. ஆண் பெண் இருபாலருக்கும் விளையாட்டு போட்டிகள் நடைபெற இருக்கின்றன. இதுக்கு முக்கியமாக வந்து உங்களுடைய ஆதரவு. ஏன்னா இந்த குழந்தை இந்த விளையாட்டு வீரர்களுக்கு வந்து பதக்கத்தை விட நீங்கள் வந்து கொடுக்குற அந்த கைத்தட்டெல்லாம் ஆரவாரமும் தான் அவங்களுக்கு வந்து மற்றெல்லாம் மகிழ்ச்சி அடைக்கும். அதை விட இவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இந்த பிள்ளைங்க வந்து
அந்த மேடையில் ஏறி அந்த விளையாட்டுக்கு திடலில் விளையாடுறதும் அதை பார்க்கறது தான். ஆனால் பெற்றோர்களுக்கும் ஒரு நல்ல மனமகிழ்ச்சியை கொடுக்கறதுக்கும் நீங்கள் எல்லோரும் பெருமளவில் வந்து அவர்களை வாழ்த்த வேண்டும், அவர்களை பாராட்ட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இப்போ அவங்க கேட்ட அதாவது வந்து இது வந்து நாங்கள் வந்து 11-a-side டோர்னமெண்ட் நடத்தலை, 5-a-side டோர்னமெண்ட் நடத்துகிறோம். அதாவது ஒரு விளையாட ஒரு அணிக்கு 5 பேர் தான், ஆனால் டீமில் 8 பேர் இருப்பாங்க. 5-a-side கேம் நடக்கிறோம். இந்த ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தையே 4 கிரவுண்டாக ரெடி பண்ணி அட் அ டைம் 4 மேட்ச் நடக்கும். அதனால் அதெல்லாம் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில் பி கிரவுண்டும் இருக்குது, ப்ரிலிமினரி மேட்சஸ்லாம் அங்கே நடக்கும். ஒரு நாளைக்கு 32 மேட்ச் எங்களால் நடத்த முடியும். அது இல்லாமல் நாங்கள் ஆகஸ்ட்டாக இருந்தாலும் அது வெயில் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஃப்ளட் லைட்லாம் நடத்த போகிறோம். டியூரேஷன் வந்து பெரிய இதாக வந்து 20, 10, 20.